a superstar. அதான் சொல்லுவேன். நடக்க முடியாத ஒரு விஷயங்கள், இது சாத்தியமே இல்லாத விஷயங்கள்லாம் அட்லீ வந்து ஈஸியாக சாத்தியப்படுத்திடுவேன். ஒரு சில படத்தில் பறந்து பறந்துலாம் அடிக்கிற மாதிரி இருக்கும், அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு போலீஸ் அடித்தா எப்படி இருக்கும்? டூப்பே இல்லை இந்த படத்தில். நீங்கள் ட்ரைலரில் பார்த்துருப்பீங்க ஒரு ஜம்ப், அது அவர் ரியலாக பண்ணது, நோ சிஜி. பயங்கர என்ஜாயபுல்லாக இருக்கும் படம், பயங்கர எமோஷ்னலாக இருக்கும். மூணு விஜய் சார் சண்டை படம் கன்ஃபார்மாக தெரி தெரிக்க விடும். ஜில்லா புளிய தாண்டி தேர்ட் டைம் இளைய தளபதியோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க தெரி படத்தில், அதை பற்றி சொல்லுங்க. ஆக்சுவலாக விஜய் சாரோட நான் ஃபஸ்ட்டு வந்து ஜில்லா ஒர்க் பண்ணேன். ஜில்லாவில் வந்து ஒரே ஒரு போர்ஷன் மட்டும் பண்ணி கொடுத்தேன். ஜில்லாவில் ஒரு பாம்பு பிளாஸ்ட்லாம் நடக்கும், ஸோ அது பார்த்துட்டு அவர் ஓகே. அதுக்கப்புறம் புளி ஒர்க் பண்ணேன். புளி ஒரு மாதிரி ஃபேண்டசி அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட்னால அது வேறு ஒரு ஜேர்னலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அட்லீ இது தெரி அட்லியோட வந்து ஆல்ரெடி வந்து ராஜாராணி ஒர்க் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த டீம் தான் அப்படியே தெரியோட டீம். ஸோ ஃபஸ்ட் டைம் சொல்லும் போது பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஸ்கிரிப்டாகவே பயங்கர எனர்ஜியாக வேறு ஒரு ஸ்கோப் லெவலில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் தெரிக்க ட்ரை பண்ணியிருப்போம். நிறைய விஷயங்கள் லைவ் ஆக்ஷன் பண்ணும் போது அடிப்படும், கேட்போம் சார் ஓகேவா சார், ஓகே ஓகே ரெடி டேக் போகலாம். ஸோ அவ்வளோ எனர்ஜி நம்மளுக்கு பாசிட்டிவாக கொடுப்பார். ஸோ நிறைய விஷயங்கள் அதேமாரி நிறைய விஷயங்கள் டூப்பே இல்லை இந்த படத்தில், நிறையவே அவர் லைவாக பண்ணார். கோவாவில் வந்து ஒரு நீங்கள் ட்ரைலரில் பார்த்துருப்பீங்க ஒரு ஜம்ப், அது அவர் ரியலாக பண்ணது, நோ சிஜி, நோ சிஜி ரியலாக ஜம்ப் பண்ண ஷாட்டு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அவர் மேலே நிறைய மரியாதை, அதையும் தாண்டி பயங்கர எனர்ஜி கொடுப்பாரு. நம்மளே கொஞ்சம் சோர்ந்திருந்தாலும் ரெடி ரெடி டேக் பண்ணலாம் வாங்க, சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக பண்ணலாம் அது பண்ணலான்னு நிறைய எனர்ஜி கொடுப்பாரு. அவர்கிட்ட வந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம், எப்படி எவ்வளோ பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக எனர்ஜி கொடுப்பாரு. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி அந்த ட்ரெய்லரும் அந்த டீசருக்கான அவுட்புட்டும் ஆடியன்ஸோட வியூஸு ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்கும்போது. கன்ஃபார்மாக தெரி தெரிக்க விடும். தெரி டீசர் ட்ரைலர் ரிலீஸ் ஆனதுலேருந்தே இந்த படத்தில் மூணு விஜய் இருக்கிறதா பல ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. அது உண்மையானு கேட்டால் பதில் சொல்ல மாட்டீங்க, பட் அந்த மூணு விஜய்க்கும் ஸ்டன் சீக்வன்ஸ் இருக்கா? மூணு விஜய் சார் சண்டை போடுவாங்க. பயங்கர என்ஜாயபுல்லாக இருக்கும் படம், பயங்கர எமோஷ்னலாக இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனாக இருக்கும். இந்த ஆக்ஷனும் வந்து இந்த இது தேவையில்லாத ஒரு ஆக்ஷன், இது தேவையில்லாத அப்படி இல்லாமல் எமோஷன் கலந்த ஒரு ஆக்ஷன் போகும். ஸோ அங்கே நம்மளுக்கே கூஸ் பம்ப் போவோம், அட்ரா ஆகணும் அப்படின்னு அந்த ஒரு விஷயங்கள் அந்த படத்தில் இருக்குது. மூணு விஜய் சார் இருக்கார், மூணு விஜய் சார் நீங்கள் படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். விஜயோட டான்ஸ் பற்றி எல்லாருக்குமே தெரியும், பட் ஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவர் எப்படி? ஒரு வாட்டி சொல்லிக் கொடுத்தாவே கப்புன்னு கேட்ச் பண்ணிப்பாரா? இஸ் அ சூப்பர் ஸ்டார் அப்படிதான் சொல்லுவேன். சிங்கிள் டேக் ஒன்ஸ் ஒரு தடவை பார்ப்பாரு, இமீடியட்டாக பண்ணுவார். இருக்குது அவரோட ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அது அதான் சொல்லுவேன். இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இந்த நோன் எப்படி கோரியோவை வந்து எப்படி உள்ளே வாங்கிட்டு அதை எப்படி நமக்கு நான் கோரியோ பண்ணி கொடுத்துருப்பேன், அந்த கோரியோவை அதை நிஜமாக ஆக்குறது அவங்க தான். அதுக்கப்புறம் என்னோடய ஃபைட்டர்ஸ். ஸோ அதில் வந்து அவர் சூப்பர் ஸ்டார். நான் வந்து அதில் வந்து நான் எந்த விதத்துலேயும் வந்து இவர் ஒன் மோர் நானாக ஒன் மோர் கேட்டால் தான் உண்டு சார், எனக்காக ஒன் மோர் கேட்பேன் ஓகேப்பா அப்படின்னு வேறு. அதை தவிர்த்து மேக்ஸிமம் சிங்கிள் டேக் தான். விஜய் பயங்கர சைலண்ட்னு எல்லாருக்குமே தெரியும், செட்டில் உங்ககிட்ட எப்படி? அவர் வந்து பயங்கர ஜாலியான ஒரு லவ்வபிள் நைஸ் ஹியூமன் பீயிங். நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க பேச மாட்டேன், அவ்வளோ ஜாலியாக இருப்பார். அதுதான் சொல்கிறேன், நிறைய எனர்ஜி கொடுப்பார். நம்மளே சோர்ந்து அப்படி இருந்தால் கூட ஜாலியாக இருப்பார், ஜாலியாக அந்த மாதிரி தான் அவர் எல்லார்ட்டையும் பேசுவார். எல்லார்ட்டையும் ஜாலியாக சிரித்து சந்தோஷமாக பேசுவார். யாருக்கிட்டையுமே இது வரைக்கும் நான் அப்படி பார்த்ததில்லை, ஒருவேளை ஃபஸ்ட்டு அப்படி இருந்தாரா எனக்கு. பட் எல்லாருக்கிட்டையும் அவர் சந்தோஷமாக ஜாலியாக சிரித்து காலையில் வந்தோன்னு எல்லாருக்கும் விஷ் பண்ணுவார். எவ்ரி சிங்கிள் ப்ரொடக்ஷன் மேன்லேருந்து லைட் மேன்லேருந்து லைட் ஆஃபீஸர் எல்லாரையுமே மார்னிங் வந்து எல்லோரையும் விஷ் பண்ணிவிட்டு எல்லோரும் இது பண்ண பயங்கர ரெஸ்பெக்ட் பண்ணுவார். எல்லாரையுமே யாருமே வந்து நம்மளுக்கு கீழே அப்படி நினைக்கவே மாட்டேன். ஹி ரெஸ்பெக்ட் த ஹியூமன் பீயிங். நான் அந்த மாதிரி நிறையா பார்த்து நிறைய பேர் இருக்காங்க, நம்ம நான் தெரியாது, பட் ரெஸ்பெக்டாக அவ்வளோ பார்ப்பார். ஓகே, அட்லீ பற்றி சொல்லுங்கள். அவர் உங்ககிட்ட அப்ரோச் பண்ணி கதை சொல்லும்போது ஃபர்ஸ்ட் என்ன ஃபீல் பண்ணீங்க? இந்த படத்துக்காக ஏதாவது எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் எடுத்திருக்கீங்களா? அவர் ஸ்கிரிப்டும் நரேட் பண்ணோடனே நான் ஜார்ஜு ரூபன் எல்லாருமே ஒன்றா தான் ஸ்கிரிப்ட் கேட்டோம். ஸ்கிரிப்ட் சொல்லும் போது பயங்கர எமோஷ்னல், பயங்கர ஆக்ஷன் இருந்துச்சு. அதை தவிர்த்து இந்த படத்தில் என்ன புதுசாக பண்ண போகிறோம்? ஸோ ஒரு யங் டீம் ஒன்று சேரும் போது என்ன பண்ணுவாங்க, இவங்க என்னப்பா பண்ணுவாங்க, ஆஸ் யூஷுவல் ஏதாவது இதான்ப்பா பண்ணுவாங்க அப்படி இல்லாமல் இது நம்ம அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அட்லியோட ஒரு ஒரு விஷயமும் ஜார்ஜோட ஒரு ஒரு ஃப்ரேமும்
இதை ரூபன் ஒரு எடிட்டோ நீங்கள் பார்த்துருப்பீங்க தெரியும். இதை வந்து அடுத்த லெவலுக்கு எப்படி போகிறதுன்னு மட்டும்தான் வேலை செஞ்சிடும். அதுலேயும் நாங்கள் வந்து ஒரு சீனா இந்த சீனை வந்து இப்படி தான் முடிக்க போகிறோம்னு குறுகி என்றைக்குமே நிற்கல. அதை ப்ராடாக தான் யோசித்தோம். இது இல்லைப்பா, இது இப்படி யோசிக்கலாம், இது யோசிச்சு அது நடக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நடக்க முடியாத ஒரு விஷயங்கள், இது சாத்தியமே இல்லாத விஷயங்கள்லாம் அட்லீ வந்து ஈஸியாக சாத்தியப்படுத்திடுவார். ஸோ ஃப்ரம் த ஸ்கூல் ஆஃப் சங்கர் சார் அது சொல்லும், ஒரு பிரம்மாண்டம் ஃப்ரேம்னா இப்படி தான் இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஹீல் அதை வந்து கரெக்டாக பண்ணிடுவார். ஓகே சார், 2010 தான் வந்து நீங்கள் ஸ்டன் மாஸ்டராக இன்ட்ரடியூஸ் ஆனீங்க, பட் ஒரு ஷார்ட் பீரியட் 6 வருஷத்துலேயே விஜய்க்கு 3 படங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக பேசிக்காக நான் அசிஸ்டன்ட் டைரக்டர், ஓரம்ப புஷ்கர் காயத்ரி கிட்ட நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தேன். அதுக்கப்புறம் குமாரராஜா ஆரண்யகாண்டம் படம் மூலம் அந்த படத்தில் அசோசியேட் ப்ளஸ் ஃபஸ்ட்டு ஃபைட் கோரியோகிராஃபர் அந்த படத்துக்கு. ஸோ அதுலேருந்து அப்படியே கேரியர் ஸ்டார்ட் ஆகி அப்படியே போயிட்டுருக்கு. பேசிக்காக நான் அதான் சொல்கிறேன், பேசிக்காக நான் வந்து ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்டுக்கு மீறி நான் ஃபைட் பண்ண மாட்டேன். ஸோ ஸ்கிரிப்டுக்கு என்ன தேவையோ அதுக்காக வேலை செஞ்சுட்ருக்கேன். அதனால் எல்லா டேரக்டர்ஸும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லா டெக்னீஷியனும் என்ஜாய் பண்ணி கூப்பிட்றாங்க, வாங்க ஒர்க் பண்ணலாம். அதேமாதிரி விஜய் சார் வந்து விஜய் சார் வந்து ஃபஸ்ட் டைம் புலியில் ஒர்க் பண்ணும்போது கன்ஃபார்மாக திலீப்போட ஒர்க் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு அப்பாவோட நிறையா ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரே கேட்பார், கொம்பனில் வந்து அப்பா வச்சு ஃபைட் எடுக்கும்போது கூப்பிட்டு தனியாக கேட்டார், அப்பாவெல்லாம் வச்சு ஃபைட் எடுத்துட்டல அப்படின்னாரு. அது ஒரு ஹாப்பி அவங்க கேட்கும்போது, ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து விஜய் சாரை பார்த்துருக்கேன். ஸோ அவரோட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சுப்பராயன் சார் 1980s தன்னோட கரியர் ஆரம்பிச்சு டிகேட்ஸாக ஒர்க் பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற யங் ஸ்டன் கோரியோகிராஃபர்ஸ் உங்களுக்கும் டஃப் காம்படிஷன் கொடுக்குறாரே. ஆமாம், அதான் சொல்லலாம். அப்பா வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 ஜெனரேஷன் பார்த்துட்டார். சிவாஜி சார், பிரபு சார், துஷ்யந்த், விக்ரம் பிரபு இப்படின்னு சொல்லி 3 ஜெனரேஷன் அப்பா ஒர்க் பண்ணியிருக்கார். ஸோ அந்த அவர் அப்பாவோட மெயின் இதுனா டெக்னிக்கலி இஸ் வெரி ஸ்ட்ராங். எங்கள் ஃப்ரேம் வச்சா என்ன வரும், என்ன வரும், எடிட்டிங்கில் பயங்கர ஸ்ட்ராங். ஸோ ஃப்யூச்சர் நம்மளுக்கு போக போக அவர் ஈஸியாக அவரால் அடாப்ட் பண்ணிக்க முடியும். இப்போது அவங்க ஃபிலிமில் எடுத்துகிட்டு இருக்கும்போது சிஜி உள்ளே வரும்போது இமீடியட்டாக, ஏன்னா அதிக படங்கள், அதிக நல்ல நல்ல படங்கள், இப்போ மணிசாரோட அப்பா தளபதி நாயகன் இப்படின்னு ஒர்க் பண்ணியிருக்காரு. எல்லாரோட பெரிய பெரிய படங்கள் எல்லாமே அப்பா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ சிஜி இல்லாமே அப்போ நிறையா விஷயங்கள் எடுத்துறாரு. சிஜின்றது வந்து இப்போ சூழ்நிலையில் பண்ண முடியாத விஷயத்தை அவங்க அப்பயே பண்ணிட்டாங்க. இது ஜஸ்ட் ஒரு ஆப் மாதிரி தான், அது மொபைலுக்கு கொடுக்குற ஒரு ஆப் மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான். அது இல்லைனாலும் அவர் எடுக்க முடியும் அவரால். இதுவரைக்கும் நீங்கள் பல படங்கள் பண்ணியிருக்கீங்க, பட் உங்கள் அப்பாவை இம்ப்ரெஸ் பண்ண படம் எது? ஆக்சுவலாக அப்பாவும் நானும் அவ்வளோ பேசிக்க மாட்டோம். சின்ன வயசுலேருந்து அப்படியே வளர்ந்ததுனால எல்லார் வீட்லையும் தெரியும்ல, பையன் வந்து அப்பாக்கிட்ட பேச மாட்டாங்க ஒரு, ஆனால் தூரத்தில் ஒரு அன்பு ஓடிக்கிட்டே இருக்கும். சரி ஓகே, என்கிட்ட சொல்ல மாட்டார், வெளியில் எல்லார்ட்டையும் சொல்லுவார். அவருக்கு என்னென்னா, நான் அப்பா சொல்லிட்டா நான் ஏதோ நான் ஓவர் டூ பண்ணிவிடுவேன் அதை, அதனால் என்கிட்ட சொல்ல மாட்டார். இனி வரைக்கும் எனக்கு சொன்னதில்லை, ஓகேப்பா நல்லா பண்ணுப்பா அப்படின்னு வருது. தவிர இனி வரைக்கும் அப்ரிஷியேட் வந்து மற்றவங்கிட்ட பண்ணுவார், அது வேறு யார் மூலயமா நம்ம காதுக்கு வரும். ஸோ அவர் ஹாப்பி தான். சின்ன வயசுலேருந்தே அப்பாவோட ஒர்க் பார்த்து தான் வளர்ந்துருப்பீங்க, அதனால் சினிமாக்குள்ளே வந்தீங்களா இல்லை பர்சனலாகவே இது உங்களோட பேஷனா? ஆக்சுவலாக ப்ளஸ் டூ வரைக்குமே வந்து எனக்கு சினிமா வரல, ஆசையே இல்லை. நான் பைலட் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். நான் பைலட் தான் ஆகணும் பார்க்கணும்னு அப்படி படித்து நல்ல மார்க்லாம் எடுத்து, அது என்னமோ கரகமோ தெரியல, அப்படி இல்லை அது பிளட் ரிலேஷனாக என்ன எனக்கு தெரியாது, அது வந்துருச்சு. ஆக்சுவலாக நான் வந்து அப்பா கிட்ட போயிட்டு நான் சினிமாவில் வரணும், காலேஜில் சேரணும்னு சொல்லும்போது சேர்க்க மாட்டேன்ட்டார். அதெல்லாம் தேவையில்லை, வேறு வேலையை போய் பாரு அப்படின்ட்டார். கெஞ்சி போராடி ஒரு வாரம் சாப்பிடாமலாம் இருந்து வர போராட்டம்லாம் பண்ணி தான் சினிமாவுக்கு சேர்ந்தோம். அதுக்கப்புறம் சொல்லிட்டார், இதுப்பா இது இப்படி தான், இது இது வந்து இட்ஸ் நேஷ்னல் ஹைவே, இதில் 100 வண்டி வரும், அந்த வண்டியில் ஏதாவது ஒரு வண்டி பிடிச்சி நீ போய்க்கும். இங்கே சினிமாவில் வந்து சில பேர் சொல்லுவாங்க, சூப்பர் சூப்பராக பையன், ஈஸியாக படம் கிடச்சிருச்சு, விக்ரம் பிரபு பிரபு சாரோட பையன் ஈஸியாக வந்து ஆக்டிங் சான்ஸ் கிடைச்சி, யாருக்குமே சினிமாவில் ஈஸியாக கிடைக்காது. அவங்களோட ஹார்ட் ஒர்க் இருந்தால் தான், அவங்களோட இன்புட்ஸ் இருந்தால் தான் சினிமாவில் ஜெயிக்க முடியும், இல்லைன்னா சினிமா அமுச்சு விட்டுரும். புதுசாக ஒருத்தர் உள்ளே வர்றதுக்கும் இங்கேருந்து வர்றதுக்கும் என்னென்னா ஒரு சின்ன கேப் தான், அவ்வளோதான். மற்றபடி வேறு பிஹைண்ட் த ஸ்க்ரீன் இருக்க ரியல் ஹீரோஸ் ஸ்டன்ட் கோரியோகிராஃபர்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் பற்றி சொல்லுங்கள். ஸ்டண்ட்னாலே வந்து கஷ்டம்தான். நான் இப்போ இன்றைக்கி மாஸ்டராக இருக்கேன்னா நான் ஃபைட்டராக இருந்து தான் நான் மாஸ்டராக முடியும்.
அவங்களோட இன்ட்ரெஸ்டில் தான் வருவாங்க. ஃபைட்டரை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ இன்னைக்கு நான் இன்றைக்கி திலீப் சுப்ராயின் ஒரு பேர் இருக்குன்னா தனியாக வந்தது கிடையாது. இது என்னோடய ஃபைட்டர்ஸோட ரத்தமும் இருக்குது, அவங்களோட உயிரும் இருக்குது, அவங்களோட எல்லா விஷயமும் இருக்குது. நான் டே அங்கேருந்து விழுறானா விழுந்துருவாங்க, டே இங்கே குதிரானா குதிச்சிருவாங்க, எதுக்கு என்னன்னு கேள்வியே கேட்க மாட்டாங்க. ஸோ அதை வந்து அவங்க என்ஜாய் பண்ணி ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அது அவங்களோட அவங்க என் ஃபைட்டர்ஸ் இல்லாமல் நாங்கள் கிடையாது, எங்கள் யூனியன் இல்லாமல் நாங்கள் கிடையாது. ஸோ அவங்களோட ஷேடோவில் தான் நாங்கள் இருக்கிறோம். நானும் ஃபைட்டராக இருந்தேன், பட் நான் என்ன தான் கோரியோகிராஃப் பண்ணாலும் அவங்க கீழே கொண்டு தான் ஜனங்கள் கைத்தட்டுவாங்க, இல்லைன்னா கைத்தட்ட மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு பேஸிஸில் நான் பார்த்தேன்னா எங்களோட லைஃப் வந்து டெய்லி டெய்லி வந்து இட்ஸ் லைக் எப்படி சொல்கிறது, தெரிஞ்சே போய் தற்கொலை பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி தான். பட் அதை தவிர்த்து வந்து என்னென்னா எந்த ஃபைட்டருமே வந்து அந்த நினச்சதே கிடையாது நம்ம இங்கே வந்து பண்ண போகிறோம். அவங்க வந்து இது வந்து ஒரு கேம், இது ஒரு எனர்ஜியாக தான் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய அடிப்படம் நிறைய நான் பேசிக்காக சேஃப்டி இல்லாமல் நான் பண்ண மாட்டேன். சேஃப்டி இல்லாமல் ஒரு விஷயம் நான் நடத்தவே மாட்டேன். ஏன்னா ஒரு உயிரை வச்சு நான் விளையாடிட்டுருக்கேன், அது போயிடுச்சுன்னா நாளைக்கு நான் பதில் சொல்ல முடியாது. என்னை நம்பி ஒரு ஷூட்டிங் ப்ராசஸ் நடக்குதுன்னா சேஃப்டி இல்லாமல் கன்ஃபார்மாக பண்ண மாட்டேன். இது வேணும்னா வேணும், அவன் அங்கேருந்து குதிக்கிறான்னா அதுக்கு அவங்களுக்கு என்ன சேஃப்டி பண்ணமோ, ஆம்புலன்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். மேக்ஸிமம் இஷ்யூஸ் எதோ நடக்காமல் பார்த்துப்போம். இன்கேஸ் நம்ம டைம் எதாவது நடந்துச்சுன்னா இமீடியட்டாக அதுக்கு என்ன ரெக்கவர் பண்ணணும்னு பண்ணுவோம். ஸோ சேஃப்டி மெசேஜ் இல்லாமல் எதுவுமே பண்ண மாட்டோம். டெய்லி டெய்லி பெயின் தான், பட் அதை அவங்க நாங்கள் அதை வந்து ஜாலியாக தான் எடுத்துக்கிறோம். நிறைய நடந்திருக்கு. அப்பாவுக்கே வந்து அப்போ நான் பிறந்த நான் அப்போ பிறக்கல 85 அப்போ வந்து காளின்னு ஒரு படத்தில் அப்பா ரஜினி சாருக்கு டூப் போட்டு ஃபுல் ஃபயர் ஆகும் படத்தில். அப்பா வந்து உள்ளே போயிட்டு மாட்டிக்கிட்டார், ஃபுல் ஃபயரில் மாட்டி ஒரு மூணு பேர் மாட்டிக்கிட்டாங்க ஃபயர். அதில் அப்பாவும் ஒருத்தர். இப்போயும் அப்பாவுக்கு ஷர்ட்லாம் கட்டின ஃபுல் ஸ்கார் இருக்கும். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எல்லாம் நெருப்பு அணைச்சி எல்லாம் பண்ணிட்டாங்க. பட் ஒரு டாக்டர் சொல்லிட்டாங்க எனக்கு ஒரு 2-3 இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லி, அப்புறம் டாக்டர் செலியில் தான் வந்து காப்பாற்றினார். அதனால் அந்த விஷயத்தில் வந்து கிளியராக இருக்கும். நிறைய ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் நடந்துட்டுருக்கு. அது வந்து தான் தெரிஞ்சு நடக்காது, ஆக்சிடென்ட்ன்றது தெரிஞ்சு அது ஃபிசிக்ஸாக ஒரு சில டைம் தப்பாகும் போது தான் நடக்கும். எந்த ஹீரோவோட ஒர்க் பண்ண ரொம்ப ஆசைப்படுறீங்க? தலைவர் கூட ஒர்க் பண்ணோம், சூப்பர் ஸ்டார் கூட ஒர்க் பண்ணோம், எல்லாரும் கூட ஒர்க் பண்ணோம், பண்ணிகிட்டே இருக்கணும். அஜித் சாரோட ஒர்க் பண்ணும், விஜய் சாரோட ஆல்ரெடி ஒர்க் பண்ணிருக்கோம், இன்னும் மேலும் மேலும் ஒர்க் பண்ணும், எல்லாரோடையும் ஒர்க் பண்ணும். ஹீரோயின்ஸ் யாருக்காவது ஸ்டன்ட் கோரியோகிராஃப் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கேன். ஸ்ரீ வித்யா காக்கி சட்டையில் பண்ணேன். லக்ஷ்மி மேனுக்கு குட்டி புலி, கொம்பன் அந்த இதில் பண்ணியிருக்கோம். பிரியானந்துக்கு வந்து இது அரிமா நம்பி பண்ணோம். ஸோ நெல் எல்லாருக்குமே அது என்ன சீக்வன்ஸோ அதை பண்ணணும் வந்து பண்ணுவேன். பட் எனக்கு ஒரு ஆசை இருக்குது, ஒரு எனக்கு என்னென்னா ஒரு சார்லிஸ் ஏஞ்சல், அதுக்கப்புறம் வந்து டாம் ரைடர் மாதிரி ஒரு படம் எடுக்கணும். கேர்ள்ஸ் வச்சு சத்தியமாக ஒரு படம் பண்ணுவேன், ஒரு கேர்ள் ஹீரோயின்ஸை வச்சு ஒரு மாஸ் ஆக்ஷன் ஃபிலிம் ஒன்று பண்ணணும் ஆசை இருக்குது. தேங்க்ஸ் டு இந்தியா கிளிப்ஸ் நேயர்களுக்கு நன்றி, ரொம்ப நேரம் சைலண்ட்டாக வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச்.